நேற்று வந்து டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பல பேர் வந்து சஜெஷனும் வந்து சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக அதெல்லாமே நான் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேனால. இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய புத்தாண்டு எது, தையா இல்லை சித்திரையா? பல பேர் பல கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கருத்து வந்து இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், பல தகவல்களை நீங்க கண்டிப்பா புதிதா வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம வந்து தை தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு சில காரணங்களை பார்த்தலாம். இந்த காணொலி நான் எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா முடிச்சிருங்க. முதல்ல இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னாக்க, பாரதிதாசன் அவர் வந்து ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பாரு, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உன் தமிழ் புத்தாண்டு, இது வந்து ஆரிய கூட்டம் கொண்டு வந்தது அப்படின்னு அவர் பாடியிருப்பாரு. முதல்ல அவங்க வைக்கக்கூடிய காரணம் இது. இரண்டாவது என்ன அப்படின்னாக்க, சொல் வழக்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு சொல் வழக்கு. இரண்டாவது வந்து தீந்த தீபாவளி வந்தால் என்ன, காய்ந்த கார்த்திகை வந்தால் என்ன, மகாராசன் பொங்கல் வரட்டும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழியை இப்பதான் நான் முதல் முறை கேள்விப்படுறேன், நீங்க யாராச்சும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம சொல்லுங்க. மூணாவது வந்து ராமநாதபுரத்துல கீழக்கரையில 300 ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு கிடைக்குது, இந்த கல்வெட்டுல தை மாதம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு குறிப்பிருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. நான்காவது வந்து மறைமலை அடிகள், 1912 ஆண்டு 400 புலவர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து அவர் கூட்டுறாரு. இந்த கூட்டத்துல பல முடிவுகளுக்கு பிறகு தை மாதம் தான் வந்து தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மறைமலை அடிகள் வந்து 1935 சென்னை பச்சையப்பா கல்லூரியில வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறாரு. அந்த கூட்டம் எதற்கு அப்படின்னாக்க, திருவள்ளுவரும் திருக்குறளும். இதுல இந்த கூட்டத்துல வந்து திருவள்ளுவர் வந்து கிமு 31 வைகாசி மாதம் அனுஷன் நட்சத்திரத்துல வந்து பிறந்தாரு அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இதை எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னு கண்டிப்பா எனக்கு தெரியல, ஏன்னா பல வாரம் நானும் தகவல்கள் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது கொள்கைகள் கருத்துக்களை வச்சுதான் வந்து அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து காரணங்களை வந்து அவங்க அடுக்கிட்டே போறாங்க. இதுதான் வந்து தை தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்ப நம்ம வந்து சித்திரை தான் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு இவங்க என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். இவங்க வைக்கக்கூடிய முதல் கருத்து என்ன அப்படின்னாக்க, பாரதிதாசன் அந்த கவிதையை பாடினாரு, ஆனா அதே பாரதிதாசன் திங்கள் 12 அப்படின்ற ஒரு கவிதையில வந்து சித்திரை அப்படின்ற மாதத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு, வரிசையா வந்து 12 மாதங்களை சொல்லியிருக்காரு, தை தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னவரு ஏன் வந்து சித்திரையிலிருந்து ஆரம்பிச்சாரு அப்படின்ற கேள்விக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பதில் இதுவரைக்கும் சொன்னதில்லை அப்படின்ற முதல் கருத்தை வந்து அவங்க வைக்கிறாங்க. இரண்டாவது கருத்து, 1935 மறைமலை அடிகளார் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினாரு, இதுல வந்து திருவள்ளூருடைய பிறந்த தேதியை வந்து அவங்க நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இவங்க. அது 1955 வெளியான பத்திரிகையில வந்து அந்த குறிப்பு இருக்கு, ஆனா மறைமலை அடிகள் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து தையா இல்ல சித்திரையா அப்படின்ற ஒரு விவாதம் அங்க நடத்தவே இல்லை அப்படின்ற குறிப்பு வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. மூன்றாவது கருத்து, சங்க காலங்கள்ல பல பாடல்கள்ல வந்து தை மாதத்தை பத்தி தான் வந்து குறிப்பு இருக்கு, சித்திரை பத்தி குறிப்பு இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சங்க காலத்தில் புத்தாண்டு கொண்டாடும் வழக்கம் இல்லை, ஆனால் சித்திரையை முதன்மையாக கருதியதற்கு பல சான்றுகள் உள்ளன. திண்ணிலை மறுப்பின் ஆடுதலையாக விண் ஊர்வு திரி தரும் வீங்கு செலல் மண்டிலத்து என்ற நெடுநல்வாடை பாடலில் ஆடு தலையாக என்பது மேஷத்தின் சின்னமான ஆடு. அது வந்து முதல் ராசி, 12 ராசிகள்ல வந்து மேஷம்தான் வந்து முதல் ராசி. பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் விளக்கம் கொடுத்துள்ளார் முனைவர் ராசமாணிக்கனார். புஷ்பவீதி என்னும் நூலில் சித்திரை முதல் மாதம் என்று விளக்கம் கொடுத்துள்ளார். பத்துப்பாட்டில் ஒன்றான மலைப்படுகடாமில் வேங்கை பூ பூக்கும் காலமாக தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை முதல் நாள் பூத்த பொன்னை போன்ற வேங்கை மலர் என்ற வரிகளை குறிப்பிடுகிறார். சித்திரையில் தான் வேங்கை பூ பூக்கும், தலைநாள் என்பது சித்திரையை குறிக்கும் அப்படின்ற கருத்தும் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களை இரண்டு பேரும் அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஒரு உடல் இருந்தது அப்படின்னா அது முதுகெலும்போட இருந்ததுனாதான் அது ஒரு கம்பீரமே நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம அந்த முதுகெலும்பு எடுத்து ஓரம் வச்சுட்டு கூணு விழுந்ததை பார்த்துக்கிட்டு இதுதான் எனக்கு அழகு அப்படின்னா எப்படி? சித்தர்கள் தமிழ் மொழியை உருவாக்குனது சித்தர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நம்ம எங்க சுத்தி எங்க வந்தாலுமே சித்தர்கள் தான் வந்து முதன்மையானவர்கள், சித்தர்கள் தான் நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டு போனாங்க. சரி, சித்தர்களுக்கும் இப்போ தமிழ் புத்தாண்டு எது அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளயும் வந்திருக்கும். நம்ம முதல்ல வந்து சித்திரையை நம்ம வைக்கலாம், சரிங்களா? சித்திரை அப்படின்றத வந்து நம்ம பிரிச்சு பொருள் பார்த்தோம் அப்படின்னாக்க சித்து கூட்டல் திரை அப்படின்றது வரும். சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கனாக்க, இந்த புருவ மத்தியில வந்து 7 திரை இருக்கு, இந்த 7 திரைய நம்ம கிழிச்சாதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இல்லனா சீரு இறைவன் வந்து நிக்காம ஆடிக்கிட்டே இருப்பாரு. இந்த 7 திரையை கிழிச்சா மட்டும்தான் நம்ம உள்ள போய் அந்த இறைவனை பார்க்க முடியும், சரிங்களா?
இந்த ஏழு திரையை எப்படி கிழிக்கணும் அப்படின்னாக்கா, உடலில் வந்து அதிகப்படியான வெப்பத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெப்பத்துக்கு அந்த திரை எல்லாமே வந்து உருக ஆரம்பிச்சு, சித்திரை மாதம் பொதுவாகவே வந்து கோடைக்காலம் தான், வெயில் வந்து வாட்டி வதைக்கும் சரிங்களா. இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அவங்க சூட்சமாவும் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நம்ம மறந்துட்டோம், இதை மட்டும் மறக்க கிடையாது, நம்ம இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள்ல எல்லா அர்த்தங்களுமே வந்து மறந்துகிட்டு தான் வரும். ஆத்தான்ற வார்த்தையே கெட்ட வார்த்தையாக்கியாச்சு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வருது இல்லைங்களா. ஆடி அப்படின்னா ரொம்ப சுலபமா சொன்ன அப்படின்னா கூத்தாடி. கூத்தாடினா யாரு, நடராசர். இந்த சித்திரை மாதத்துல இருந்து நம்ம அடுத்த 90 நாட்களுக்கு முறையான பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னாக்க இந்த ஏழு திரை வந்து கிழிஞ்சிரும். கூத்தாடியே பார்க்கலாம், அவ்வளவுதாங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, திரும்பவும் அந்த ஆடியில இருந்து 90 நாள் கழித்து ஐப்பசி அப்படின்னாக்க எனக்குள்ள இருக்கிற பசியை வந்து நான் போக்க ஆரம்பிச்சிடணும், அந்த டியூரேஷன் வந்து குறையும் பாருங்க. கார்த்திகை அடுத்தது வந்து மார்கழின்னு வரும். இந்த மார்ல இருக்கிறத கழிக்கணும். இந்த மார்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்க வெறும் சளி மட்டும்தான் இருக்கும். இந்த த்ரோட்டு, இந்த தொண்டைக்குள்ள 9 ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில தான் வந்து சளி கபம் வந்து கட்டும். நமன் யமன் தான் வந்து நமன், இந்த நமன் நமக்குள்ளேயே தான் இருக்கான். இந்த சளியை எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து மரணம் இல்லா பெருவாளுக்கு போக முடியும். மார்கழிக்கான பொருள் இப்ப நான் சொன்னேன். இதற்கு அடுத்தது வந்து தை. இந்த தை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்ட பிறகு தையில வந்து நிக்கிறோம். தை அப்படின்னாக்க இரண்டு பொருளை வந்து நம்ம ஒட்டுறது, அவ்வளவுதான். எந்த இரண்டு பொருள் அப்படின்னாக்க உயிருக்கும் ஆன்மாக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து தை. அதுதான் வந்து தை பிறந்தா வலி பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். சித்தர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு 1000 பொருள் இருக்குங்க. கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில அர்த்தங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு மீதி எல்லா அர்த்தங்களையும் வந்து பின்னாடி போக விட்டுட்டே இருக்கும், அது ரொம்ப தப்பு. உயிருக்கும் ஆன்மாக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அப்போ வந்து இந்த உடல் வந்து அடுத்த கட்ட நிலைக்கே வந்து போகும். இதை வந்து திரும்பவும் வந்து 60 நாள் கழித்து பங்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். பங்கு கூட்டல் நீ, எந்த ஒரு மார்க்கமே வந்து இது வரைக்கும் சொல்லலை. மார்க்கம்னாக்க மதம், மதம்ன்ற வார்த்தையை நான் சொல்லலை. ஏன்னா வந்து எனக்கு மதம் பிடிச்சாலே தாங்காது, இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மதம் பிடிச்சா ரொம்ப ஆபத்தது. மார்க்கம் அப்படின்னா வழி. எதற்கான வழி அப்படின்னாக்க ஒரு மனிதன் பிறந்து அவன் எங்கே போகணும் அப்படின்றதுக்கான வழி. அவன் சாவை தேடி போகக்கூடாது, நம்ம எல்லாருமே தவறான பாதையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது என்ன பங்குனி அப்படின்னாக்க எங்க போய் நம்ம பங்கு கொள்ளணும் அப்படின்னாக்க இறைவன்கிட்டயே போய் நம்ம வந்து பங்கு கொள்ளணும். அதனாலதான் பங்கு கூட்டல் நீ அப்படின்னு மாணிக்கவாசகர் வந்து வான் கலந்த மாணிக்கவாசகர்னு சொல்லுவாங்க. வள்ளலார் வந்து இறைவனாவே வந்து மாறினாரு. எல்லா சித்தர்களுமே வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த பங்குனி இதுதான் வந்து 12 மாதத்துக்கு உண்டான பொருள். இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு தனி ஒருவன் ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, உண்மை ஜெயிக்க தாண்டா ஆதாரம் தேவை, போய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும். அந்த மாதிரிதான் இப்ப, அந்த மாதிரிதான் இப்போ சுத்தி நிறைய ஓடிட்டு இருக்கு. முடிவு வந்து உங்ககிட்டயே கொடுத்துறேன், நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து எனக்கு சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கா யாருக்குமே தெரியாது. அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, நன்றி.